புளு சட்டை மாறன் அவருடைய ஆன்டி இந்தியன் படத்தை பற்றி ரெண்டு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஒன்று வந்து அந்த ப்ரீமியர் ஷோ பார்த்த பிறகு ப்ரீ ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று. அதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த காரிடரில் நடந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கும் மாறன் அவர்கள் நடந்த ஒரு டிஸ்கஷனை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் ஃபுல்லாக நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஸோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து மேலோட்டமாக பேசிட்டீங்க, அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்டாங்க. சரி ஓகே, இன்றைக்கி தான் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதை பற்றி ஃபுல்லாக பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பற்றி என்ன நடந்தது அப்படின்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிணத்தை வச்சு தான் அவர் வந்து இந்த கதையை எழுதியிருப்பார். புளு சட்டை மாறன் ரொம்ப திறமசாலியாக என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த கதையை எடுத்த களம் எப்படின்னா, ஒரு நம்ம வந்து எவ்வளவோ படத்தை வந்து விமர்சனம் பண்ணி கழுவி கழுவி ஊற்றிருக்கோம், நம்ம ஒரு கதையை எடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து கழுவி ஊற்றுவாங்க, எப்படிப்பட்ட டாபிக் எடுத்தாலும் பேசுவாங்க. அதை தவிர்ப்பதற்காகவே இந்த கதையை அவர் எடுத்து தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஜாதியை வந்து இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போய் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த கதை எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டு ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஜாதி ஆதரிக்கிறீங்க, மதத்தை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிற மேலே ஒரு குழி வந்துடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. சரி, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், என்னடா திடீர்னு பார்த்தா இயக்குனர் இமயம் வந்து பாரதி ராஜா, சீமான், சேரன், விக்ரமன், எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பாவான்கள் எல்லாருமே திரைத்துறையில் இந்த படத்தை நல்லாருக்கும் சொல்கிறாங்க, இந்த கதை நல்லாருக்கும் சொல்கிறாங்கன்னா இதுதான் காரணம். இந்த கதை வந்து நீங்கள் நல்லாலேன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மதத்திற்கும் ஜாதிக்கும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அவருடைய பிரில்லியன்ஸில் தெரியுது, அது ஓகே ஃபைன். அப்போ ஒரு பணம் வந்து என்ன செய்யுது, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தளத்துக்கும் கொண்டு போகிறாரு. எப்படின்னா இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த ஜமாத்துக்கு கொண்டு போகிறாரு, அப்புறம் வந்து ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய மயானத்துக்கு கொண்டு போகிறாரு, அப்புறம் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கவங்க வந்துட்டு அதை எடுத்து பண்ணுறாங்க, இப்படின்னு போய்கிட்டே வரும் கதை. அந்த பணத்தை எங்கே புதைக்கிறது அப்படிங்கிறது இந்த கதையினுடைய நாதமே. அப்போ இந்த இப்போ கதை முடிஞ்சவுடனே இந்த விவாதத்தை மட்டும் நான் என்ன சொல்கிறேன் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு, அதை கூட ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கதையில் வந்து முதல் முதலில் இந்த பிணத்தை புதைக்கவோ எரிக்கவோ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் தான் சொல்ல வருவாங்க, தடுப்பாங்க. அதற்கு பிறகு இப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போ போன பிறகு கடைசி என்ன செய்வாங்கன்னா, அந்த முஸ்லீம்ஸ் தான் வந்து சரி ஓகே நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்தது. ஸோ இந்த முஸ்லீம் சகோதரர்கள் இந்த பதையை பார்த்துட்டு என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நீங்கள் எல்லா மதத்தையுமே டச் பண்ணிவிட்டு எல்லா மதமே இருக்கக்கூடாது, ஒரு இழிவான செயலெல்லாம் சொல்லலாம் ஓகே, ஆனால் கடைசியில் நீங்கள் எங்கள் மதத்தை வந்து மிக கொடுமையாக வந்து சித்தரிச்சிருக்கீங்க, ஒரு 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 தவறான ஒரு மெசேஜை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாறன் மேலே எல்லாரும் பாயிறாங்க. அப்போ என்ன ஏன் பாயிறாங்க அப்படின்னா, அந்த கடத்தில் வந்து படத்தில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும், என்ன வரும்னா ஒரு திரையெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆண் மகன் வந்துட்டு முஸ்லீமாக கன்வெர்ட் போகிறான் அப்படின்னா அதற்கென சடங்குகள் இருக்கும். அந்த சடங்கை வந்து இறந்த பிணத்தின் மேல் வந்து அவங்க செய்வாங்க, செஞ்சு முடித்த பிறகு நாங்கள் புதைக்கிறோம் அப்படிம்பாங்க. அதை தாண்டி அந்த ஒரு அம்மா வந்து கதறி அழுதுட்டு, ஏப்பா இதைத்தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே பண்ணி துளைச்சிருக்கலாமேப்பா, இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து அவனை பணத்தை வச்சுட்டீங்களே அப்படின்னு ஒரு கூக்குரல் வந்து இடுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இஸ்லாமிய சகோதரர் வந்துட்டு ரொம்ப மனது புண்பட்டு, ஏங்க நாங்களே கஷ்டப்பட்டு எங்களுடைய மேல் இருக்கக்கூடிய தீவிரவாதி அது இதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தெல்லாம் எடுத்து வச்சு ஸ்லோவாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த நேரத்தில் எங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே வந்து வைக்கிறாங்க. அவங்க மேலே வந்து நியாயமான கேள்வி தான், ஏன் அப்படின்னா சுனாமி டயத்துலையும் இந்த கொரோனா டயத்துலையும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ முஸ்லீம்ஸ்கள் அந்த மசூதியிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மதம் ஜாதி எதையுமே பார்க்காம உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அந்தந்த மதத்தின் படி வந்து பிணங்களையுமே வந்து அவங்க வந்து சடங்கம் பண்ணியிருக்காங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு தாய் வந்து கூட ஒரு குழந்தைய தொட முடியாத சூழ்நிலை, எப்படின்னா கொரோனா மாதிரி தொட்டுல யார் யாரையுமே பார்க்க முடியாத தொட்டு, இந்த டயத்தில் கூட முஸ்லீம்ஸ்கள் வந்து நிறைய பிணங்களை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தார்மீக அடிப்படையில் தான் அவங்க கேட்குறாங்க நியாயமானது. அப்போ மாறன் அவர்களுடைய பதில் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, சார் இது வந்து ஒரு உண்மை சம்பவம், 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் எடுத்திருக்கேன், இந்த படத்தை நான் வந்து எடுக்கும்போது என் டீமில் ஏகப்பட்டவரை நான் டிஸ்கஸ் பண்ணேன், அதை தாண்டி என்னுடைய படத்தின் தயாரிப்பாளருமே ஒரு முஸ்லீம் தான், என்னுடைய படத்தில் ஒரு அசிஸ்டன்ட்டுமே முஸ்லீம் தான், இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு முஸ்லீமே வந்து யாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாருமே ரியல் முஸ்லீம்ஸ், அது சொன்னால் சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சதே வந்து அந்த முஸ்லீம்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு வியூவை வந்து அவங்க சொல்லவே இல்லை எங்கிட்ட, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைமாக சொல்கிறீங்க. அதற்கு தாண்டி நான் வந்து நிறைய டேரக்டர்ஸ்கள் இருக்கும், நிறைய ஜாம்பாவன் இந்த படத்தை போட்டு காட்டினேன், யாருமே இதை வந்து சுட்டி காட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அந்த சைடில் இந்த முஸ்லீம் சகோதரர்கள்லாம், ஏங்க 20 வருடத்துக்கு முன்னாடி எங்கேயும் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் மெல்ல மெல்ல விலகி வந்துட்டுருக்க டயத்தில் எடுத்து இப்படி நீங்கள் புண்படுத்துறீங்களே, இது நியாயம் இல்லை, உங்களுக்கு தெரியுமானு தெரியல, மாநாடுங்கிற படத்தில் போய் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தூக்கி பிடிச்சி எங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க,
எங்கள் சைடு வந்து உள்ள அசிங்கத்தையும் எங்கள் சைடு உள்ள ஒரு கரையையும் வந்து போக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அடுத்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து எங்கள் மாதிரி திரும்பி வந்து கரையை பூசுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்த டக்குன்னு என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து திரைத்துலகத்தில் இருக்கீங்க, திரைத்துலகத்தில் யுவன் சங்கர் ராஜா வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனார், சிம்புவோட தம்பி வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனார், அவர்களுக்கு ஏதாவது இந்த சடங்குகள் செய்யப்பட்டதா உங்களுக்கு தெரியுமா? இதை நீங்கள் விசாரிக்க வேணாமா இல்லை, நாங்கள் இந்த சடங்குகளை வந்து கம்பல் பண்ணியோ அதன் மூலம்தான் இந்த அடையாளத்தின் மூலம்தான் இவங்க முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிற எந்த இல்லை எந்த செயலையும் நாங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. உடனே இவர் எடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 20 வருடத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, எக்ஸப்ஷன், ஒரு படம் எடுப்பது என்பது ஒரு 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 நெறிக்கு ஒரு முறைக்கு தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்கிறோம். எக்ஸப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன எடுத்தோம்னா, அதை தாண்டி உள்ள ஒரு விஷயத்தை தான் எடுக்க முடியும், எல்லாமே ரெகுலர் நடக்கணும் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவருடைய வாதம் இருந்தது. தொடர் கேள்வி, அதே எல்லாத்தையும் டச் பண்ணி அவங்க பேசிகிட்டே வந்தாங்க. இதே மாதிரி தான் விஸ்வரூபம் படத்துலையும் துப்பாக்கி படத்துலையும் வந்து இந்த மாதிரி எங்களை சித்தரிச்சுட்டே வந்தாங்க. நாங்கள் வந்து தொடர்ந்து எங்கள் குரலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்கள் தொடர்ந்து எங்களை வந்துட்டு கடுமையான பாதையில் பயணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து வழிவகுத்துட்டே இருக்கீங்க, இது தவறான ஒரு கதை, தவறான ஒரு போக்கு. நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த கடைசியில் கிளைமேக்ஸ் வைக்கிற ஒரு காட்சி வந்து முழுமையாக என்ன சொல்லுது இந்த படத்தை அப்படின்னா, இந்த செயலை வந்து தூண்டிவிட்டது முஸ்லீம் தான், கடைசியில் முஸ்லீம் இந்த சடங்குகள் மூலம்தான் எங்களை வந்து கம்பல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்க, இது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. அப்போ தான் மாறன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து எனக்கு தெரியாது, நீங்கள் இவ்வளோ ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், வாங்க நம்ம வந்து சமாதானமாக போவோம், நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பக்கருக்கு நியாயத்தை எடுத்து வைக்கிறாரு. அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல டக்குன்னு வந்து அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு அவர் வந்து முஸ்லீம், அவர் உள்ளே வந்துட்டார், நானே வந்து ஒரு முஸ்லீம் தான், இவர் வந்து படைப்பாளி, இவர் சுதந்திரமாக வந்து எடுக்க தான் என்னோட நான் வந்து ப்ரொடியூசராக இருக்கிறேன், என் ஜாதியையோ என் மதத்தையோ நீங்கள் தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் அவர் மேலே திணிக்க முடியாது, அஸ் அ ப்ரொடியூசராக நான் வந்து என்னாலும் பண்ணலாம் ஆனால் நான் பண்ண மாட்டேன், என் படைப்பு என் டைரக்டர் அவருடைய படைப்பு, அவரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள் இல்லை இவர் அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு மிக அருமையாக வந்து அந்த தயாரிப்பாளர் வந்து நடுவில் வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா எல்லோரும் நினச்சாங்கன்னா டக்குன்னு ப்ரொடியூசர் மேலே போய் பாஞ்சாங்க, ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னால் அவர் கிட்டத்தான் ஆகணும், இந்த பர்டிகுலர் சீனை நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ப்ரொடியூசருக்கு அலோவ் பண்ணவே இல்லை, படைப்பு சுதந்திரம் படைப்பாளர் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, நான் முஸ்லீமாக இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் நண்பர் என்பதற்காக என் மதத்தை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு தேவையான விஷயங்களை வைப்பதும் நமக்கு தேவையில்லாத விஷயம் வெட்டி விடுவது என்பது சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் அழகாக ஒதுங்கினார். ஸோ இதன் மூலம் தான் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி சமாதானம் தந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டிஸ்கஷன் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டார் மாறன். மனா ப்ளூ சட்டைக்கு இப்போ தெரியும் அவருக்கு ஒரு படம் என்பது விமர்சிக்கிறது எவ்வளோ ஈஸி, அதை எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்துங்கிறத நான் வந்து இங்கே அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் அவர் இடத்துல சொல்லுவார், இவங்க வாட்ஸ்அப்பை பார்த்து படம் எடுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கை பார்த்து படம் எடுக்கிறாங்க, உங்களுக்கு இப்போ வலிக்குதா? நீங்கள் எதை பார்த்து படம் எடுத்தீங்க? இப்போ என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க நீங்கள்? இப்போ இந்த கேள்வி உங்களால் பதில் சொல்ல முடியுதா? ஒரு முழுமையான ஒரு சடங்கு, அந்த சடங்கு கம்பல்சரியாக மேண்டேட் பண்ணுறாங்களா அந்த மதத்தில் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையா? பண்ண முடியலையே நீங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யோசிக்கணும். ஈஸியாக நீங்கள் பேசலாம், ஒரு 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 கிரிட்டிக்காக ஒரு ரிவ்யூவர் மேலே பேசலாம், ஆனால் ஒரு கிரியேட்டராக ஒரு படைப்பாளியாக வரும்போது ரொம்ப கஷ்டம். இந்த வேதனை அவர் பட்டிருப்பார் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி ஏகப்பட்ட செஷன்ஸ் அவர் நடந்தது, ஏகப்பட்ட கேள்விகள் மீது தொடுக்கப்பட்டது அவர் கடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதை வந்து எல்லோரும் கேட்டதுனால இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மூலம் என்னுடைய வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.